பெரும்பாலான இடங்களில் இந்த உலகத்தில் தோற்று போவதுதான் மிக சிறந்த மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். இல்லைன்னா நீங்க வாழ்க்கையில் உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரமண மகரிஷி ஒரு அற்புதமான டெக்னிக்கே இதுக்கு வந்து சொல்றாரு. எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு வைங்க, அந்த தேவை யாருக்கு வருதுன்னு பாருன்னு விசாரம் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவார். பல லட்சம் மடங்கு பல கோடி மடங்கு சக்தி வாய்ந்தது என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா அன்னதானம். நான் சொன்னது புரிஞ்சா? இந்த தமிழ்நாடு அவனுது, இந்தியாவும் அவனுது, பூமியே அவனுதுதான், கிராவிட்டல் ஃபோர்ஸ் அவனுது, எல்லாம் அவனுதான். இதுல எதுல நீங்க சொல்லுங்க? கொஞ்சோண்டு புண்ணியத்தை சேர்க்கறதுலயும் பில்டப் இதை நான் தான் பண்ணேன், என்ன விட உயர்ந்தால பார்க்கவே முடியாது. அதை கொடுக்கும் போது ஒரு ஒரு இருமாப்பு ஒரு திமுரு வேற வச்சுக்கப்பா வச்சுக்க. வணக்கம் மகாவிஷ்ணு குருஜி, நான் உங்களோட சிவராத்திரி கிளாஸ் காசியில் லைவ் பண்ணதை வந்து நான் அட்டன் பண்ணேன். ஸோ அதனால் எனக்குள்ளே ஏற்பட்ட சேஞ்சஸ் என்னென்னா, என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அந்த ஒரு தனுஷோட சாங் மாதிரி, அதுவும் ஒரு கடவுளோட ஷெல்டருக்கு கீழே வந்துட்டு எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் இந்த பாதையில் போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைஃப்பில் இப்போ எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் த ரிசல்ட். ஏன்னா நம்ம வந்து கடவுளோட ஷெல்டருக்கு கீழே இருக்கோம், அவருக்கு கீழே எல்லாமே நடக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குருஜி. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு லைஃப் லீவ் பண்ணுறதுக்குரிய ஒரு வழியை காமிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. குருவே சரணம். எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும்லாம் நினைக்காதீங்க. பெரும்பாலான இடங்களில் இந்த உலகத்தில் தோற்று போவதுதான் மிக சிறந்த மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா என் குடும்பத்தில் எல்லாத்துக்கிட்டையும் தோத்து போயிடும். பேச வேண்டிய இடத்துல மட்டும்தான் பேசுவேன், மீதி இடங்கள்லாம் பேசவே மாட்டேன். சைலண்ட்டாக போய்வீங்களெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தி தொலையாதுங்க, எனக்கு நல்லா தெரியும். எப்போ ஊருக்கு போனாலும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து வரும், திருத்த முடியாதுன்னு தெரியும். என்ன பண்ணுவேன்? நான் திருந்திடுவேன். எப்படி திருந்துவேன்? இதுங்களை திருத்த முடியாதுன்றதை தெரிஞ்சுட்டு சரண்டர் ஆகிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டே திரிவேன். நம்மளை பற்றி அவன் என்ன தப்பாக பேசுனா என்ன, பேசாட்டி என்ன, அவங்க வயசுக்கு வந்தா என்ன, எனக்கு வராட்டி என்ன, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக திரிய போகிறேன். புரிஞ்சுதான் நான் சொன்னது? சரண்டர் ஆயிருங்க. பெரும்பாலான இடங்களில் சரண்டர் ஆயிரும், பேசியெல்லாம் திருத்த முடியாது அவனுங்களெலாம். நீங்கள் நான் அவ்வளோ பெரிய ஞானியா, நானே பேசி என் வீட்டை திருத்த முடியலையா? நீங்கள் என்னத்தை பேசி திருத்துவீங்க? நீங்கள் இறைவன் நினைத்தால் மட்டும்தான் ஒருத்தன் கேரக்டரை மாற்ற முடியும், வேறு யாரும் நினைச்சாலும் மாற்ற முடியாது. கேரக்டர் மாத்திரலாம் சாதாரணமாக நினைக்காதீங்க. கேரக்டர் ஒருத்தன் மாத்திரான், ஒருத்தனோட கேரக்டர் ஒருத்தன் மாத்திரான்னு வச்சுக்கோங்க, அவன் மனுஷனே கிடையாது, அவன் தெய்வம்னு அர்த்தம். அவ்வளோ சீக்கிரம் கேரக்டர் மாறிடுமா? இப்போ பிறந்ததுலேருந்து ஒரு 40 வயசு ஆகுதுன்னா 40 வருஷமாக ரத்தத்தில் ஊறி இருக்கு என்னோட பழக்க வழக்கம் ஒவ்வொன்றும். ஒரு உபதேசத்தில் மாத்திரம் அவன் கேரக்டரே மாறுதுன்னா அவன் சாதாரண ஆளா? அவன் ரத்தத்தில் ஊறின விஷயத்தை படார்னு மாறுறான் மாத்திரம் அப்படின்னா அவன் சாதாரண ஆளா? அவனும் தெய்வமும் ஒன்று. அப்போ அந்த தெய்வத்தின் தன்மைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? மாத்திர முடியுமா? என் பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேறான் தம்பி. எப்படி கேட்பான்? இல்லை எப்படி கேட்பான்னு கேட்குறேன். உங்களோட அழகான விஷயங்களை வெளியில் பார்க்குறான், உங்களோட அறிவான விஷயங்களை வெளியில் பார்க்குறான், உங்களோட சூப்பரான தத்துவங்களையும் அறிவுரைகளையும் மாடனாக கேட்குறான் வெளியில். எப்படி நீங்கள் பெருசாக தெரிவிங்க? திருத்திட முடியுமா? திருத்த மாட்டான். அவனை திருத்தணும்னா முதல்ல நீங்கள் திருத்தணும். அவன் எதிர்பார்க்குற குவாலிட்டிஸில் இருக்கணும். ஏன் வழியாக வந்துட்டான்? ஏன் புள்ள நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், கடைசி வரைக்கும் உட்காந்து அழுக வேண்டியதான், நம்ம சாக வேண்டியதான். திருந்த மாட்டான். நீங்கள் திருந்துனீங்களா? உங்கள் அப்பா அம்மா திருத்துறப்போ திருந்துனீங்களா? எப்படி உங்கள் புள்ள மட்டும் திருந்தணும்னு எதிர்பார்க்குறீங்க? அவங்களே வந்துடுவாங்க. அதுக்காக நம்ம சுத்தமாக பேசாமே விட முடியாது. ஏதாவது தப்பான பாதையில் போகும்போது தம்பி இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லணும். அப்போ தான் கொஞ்சம் பயமும் இருக்கும். கம்ப்ளீட்டாலாம் திருத்த முடியாது. ஜாக்கி ஜானுக்கு ஒரு புள்ள இருந்தான், எத்தனை பேர் தெரியும்? இப்போயும் இருக்கான். ஜாக்கி ஜானோட பிள்ளையோட கதை எத்தனை பேருக்கு தெரியும்? ஜாக்கி ஜான் எவ்வளோ பெரிய ஒரு நட்பேரை வந்து இந்த உலகத்தில் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. ட்ரக் கேஸில் உள்ளே போனான் தெரியுமா உங்களுக்கு? போதை மருந்து மேட்டரில் உள்ளே போனான். இது புரிஞ்சிருச்சுனாவே முதல்ல திருத்தணும்னு போக மாட்டீங்க. திருத்தணும்னு போனாலும் டயர்ட் ஆகும், எனர்ஜி போகும், எனர்ஜி லாஸ் ஆகும். அதுக்கு 10 நிமிஷம் உட்காந்து டவுன் பண்ணிட்டு போயிடலான்ட்டு வந்துடுவீங்க நீங்கள். ரமண மகரிஷி ஒரு அற்புதமான டெக்னிக்கே இதுக்கு வந்து சொல்கிறார். எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு வைங்க, அந்த தேவை யாருக்கு வருதுன்னு பாருன்னு விசாரம் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவார். யாருக்கு அப்படின்னா, எனக்குன்ற தன்மையே இல்லை, நான்ன்ற தன்மையே இல்லை. இப்போ எனக்கு ஒரு ஆசை வருதுன்னா யாருக்கு ஆசை வருது? நான்ன்ற ஒருத்தனே இல்லை. அப்போ ஆசை யாருக்கு வருது? ஆசையே இல்லாமல் போயிடும் அந்த இடத்துல. எனக்கு இப்போ வந்து இந்த பொருளை அடைஞ்சே ஆகணும்னு ஆசையாக இருக்குது. ஏன் அடையணும்? யார் அடையணும்? அடையிறதுக்கு ஆளே இல்லைன்றப்ப எப்படி உங்களுக்கு ஆசை வரும்? அப்போ நான்ன்ற தன்மை இல்லாமல் போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, இந்த தன்மையில் இருக்கிறவங்க தவம் பண்ணுறது தவம் பண்ணணும்,
இந்த செக்ஸ் என்பது முக்கியத்துவம் இல்லைன்ற தன்மைக்கு போக 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 மைண்டோடைய மெக்கானிசமே மாறும். மைண்டோடைய மெக்கானிசம் மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஆத்மா விசாரம் செய்ய ஆரம்பிக்கிறது. அவசியமா 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 அவசியமான்னு பார்க்க பார்க்க இதில் ஒன்றுமே இல்லை, எல்லா சதையும் தோளும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஷேப்பு கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸுன்ற புரிதல் உங்களுக்கு வரும். அப்படி புரிதல் அந்த புரிதல் வந்துருச்சுன்னா அது வேணான்ற தன்மை வந்துடும். ஒன்ஸ் அது வெறுத்துருச்சுன்னா அப்புறம் வெறுத்துரும், அதுக்கப்புறம் வேண்டான்ற தன்மை போயிடும். கேள்வி கேட்டு எல்லா ஆசைகளையும் துரத்தல், இதுக்கு பேர் ஆத்ம விசாரம்னு வள்ளலார் சொல்கிறாரு, ரமண மகரிஷியும் ஆத்ம விசாரம்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு இந்த ஆசை வருது? காமத்தை அனுபவிக்கணும்னு யாருக்கு தோணுதுன்னு கேள்வி கேட்க கேட்க அந்த ஆசையிலேருந்து வெளியில் வந்துடலாம். நீங்கள் ஒரு ஒரு கோடி டைம் உள்ளே கேட்டுட்டீங்கன்னு வைங்க, அந்த ஆசையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். கிளியர்? மெயினாக உங்களது கர்ம வினைகள் போகிறதுக்கு இன்னொரு மெயினான ரீசன் சொல்கிறேன், இன்னும் மெயினான வழி சொல்கிறேன், அன்னதானம் செய்ய வேண்டும். வேறு எந்த தானம் நீங்கள் பண்ணீங்கனாலும் அதெல்லாம் விட பல லட்சம் மடங்கு பல கோடி மடங்கு சக்தி வாய்ந்தது என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா அன்னதானம். நான் சொன்னது புரிஞ்சா? ஏன் அன்னதானம் பெருசு அப்படின்னா, வேற எந்த பொருள் தானமாக கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான், அன்னதானம் கொடுங்க போதுன்றவன். பல வருடங்களாக தீர்க்க முடியாத பல நோய்கள் சரியாகும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்ரு தோஷம், கால சர்ப்ப தோஷம், எந்த விதமான சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். அதுபோக உங்களுடைய முன்னோர்கள் விட்ட சாபம், முன்னோர்களின் கோபம் நிவர்த்தியாகும், குரு துரோகம் நிவர்த்தியாகும், குரு சாபம் நிவர்த்தியாகும். ஏகப்பட்ட வலிமை இந்த அன்னதானத்திற்கு உண்டு. சும்மா ஏதோ வேலைக்கு கடமைக்கு பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது, 10% 20% வேல்யூ இருக்கும். மனதார அர்ப்பணிப்போடு அந்த அன்னதானத்தை நீங்கள் செய்யும் போது அது உங்களுக்கு ஆத்மார்த்தமான மிகவும் அதிகப்படியான அருளை வழங்கும். அதனால பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு பணம் அனுப்புங்க, நாங்கள் அன்னதானம் பண்ணுறோன்னு சொல்லலை. நீங்கள் உங்கள் கையால் உங்கள் ஏரியாலேயே அன்னதானம் பண்ணுங்க. ஒரு சில ஆட்களால் புருஷன் கொடுக்க விட மாட்டார், இல்லை பொண்டாட்டி கொடுக்க விட மாட்டாங்க, அந்த மாதிரியான ஆட்கள் மட்டும் ஃபவுண்டேஷனுக்கு அனுப்புங்க. ஃபவுண்டேஷன் இங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். டெய்லியும் 200-300 பேருக்கு A1 குவாலிட்டியில் சூப்பர் சூப்பரான ஃபுட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். பட் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் என்னென்னா, உங்கள் கைகளாலேயே நீங்களே உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். செஞ்சிடலாமா? ஏன் இதை செய்ய சொல்கிறேன்னா, நீங்கள் அன்னதானம் செய்ய 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 உங்களுக்கு ஒரு நிம்மதி வரும். நிம்மதி வர வர உங்களது பிரச்சனைகள் தானாக தீரும். எந்த கிறுக்கு பையனாக சொல்கிறான்னு அன்னதானம் பண்ணால் ஒன்றாகாதுன்னு பண்ணாமல் விட்டுறாதீங்க. அன்னதானம் பண்ணுங்கன்றது என்ன, நானா பிராண்ட் அம்பாசிடர் நானா கண்டுபிடிச்சேன். ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே எழுதுறாரு சிவவாக்கியார். என்ன சொல்றாரு? ஓடியிட்ட பிச்சையும் தேடி தேடி போய் கொடுக்கணுமா? உகந்து செய்த தர்மமும், மனதார ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாரி வாரி கொடுத்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல், அப்படின்னா சுண்டி விட்ட குதிரமாய் டைமுக்கு டான்னு வந்து தர்மம் வந்து காக்குமேங்கிறாரு. உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் உங்களது தர்ம செயல் உங்களை பாதுகாக்கும். அதர்மத்தின் பக்கம் கர்ணன் நின்றாலும் கூட கிருஷ்ண பரமாத்மா போய் பிச்சை கேட்டு நின்னாரா இல்லையா, டே நீ பண்ண மொத்த புண்ணியத்தையும் எனக்கு குடுறா, இல்லாட்டினா உன்னை கொல்ல முடியல, உன்னை கொல்லலைன்னா தர்மம் ஜெயிக்காது, நீ தான் வீழ்ந்துட்டல்ல, கீழே மண்ணில் வீழ்ந்துட்டல்ல, உன்னுடைய மொத்த புண்ணியத்தையும் எனக்கு நீரில் தாரை வார்த்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு? தர்ம தேவதான் அவனை பாதுகாத்து நிற்கிது. கிருஷ்ண பரமாத்மாவே தொட முடியல, நீ சரியான ஆள் தொடியவன யார் நிற்கிறா? தர்ம தேவதை பாதுகாத்து நிற்கிறா. தர்ம தேவதையை தாண்டி யாராவது தொட முடியுமா ஒருத்தனோட உயிரை? அப்போ தர்மத்திற்கு எவ்வளவு வலிமை உண்டு என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் டெய்லியும் 100 பேருக்கு 200 பேருக்கு அப்படி கொடுக்க சொல்ல, ஒருத்தருக்காவது கொடுங்க. இல்லை ஒரு நாளைக்கு ஒருத்தர் கொடுக்க முடியா, ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்காவது கொடுங்க. அது கூட நம்மளால் பண்ண முடியாதா? 3 வேளை நம்ம சாப்பிட்றோம், இந்த 3 வேளையே 1 வேளை சாப்பாடு கிடைச்சா போதுன்னு எத்தனை இடங்களில் எத்தனை உயிர்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த உயிருக்கு நம்ம ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? எஸ் ஆர்னோ? அந்த வேலையை தயவு செஞ்சு பண்ணுங்க. புரிஞ்சுதா? இந்த தன்மை உங்களை உயர்ந்த கட்ட நிலைகளுக்கு கொண்டு போகும். சப்போஸ் கொஞ்சம் நெஞ்சம் நீங்கள் தவம் பண்ண அப்பப்போ தவறுனா கூட நீங்கள் பண்ணுற கருணையோடு பண்ணக்கூடிய இந்த அன்னதானம் உங்களை பாதுகாத்து நிற்கும். அப்படியே இந்த அன்னதானம் பண்ணும்போது இதை நான் பண்ணேன், இது ஏன் கையால் பண்ணுன்ற அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த புண்ணியம் உங்களை பிடிச்சிக்கும், இருக்குமா சரி நீ தானே பண்ண ஓன்ட்டே வந்துடுறேன், அந்த புண்ணியம் வந்து உங்களை பிடிச்சிக்கும். புண்ணியம் பிடிச்சதுன்னா அடுத்த பிறவி மறுபடியும் எடுக்கணும். புண்ணிய ஆத்மாவாக அடுத்த பிறவியில் பிறப்பீங்க, தேவையாது நமக்கு. அப்போ எப்படி செய்யணும்? புண்ணியம் செய்ய வேண்டும், ஆனால் அந்த புண்ணியத்தை நான் செய்யவில்லை இறைவன் தான் செய்ய சொன்னார்னு உணர்ந்து செய்யணும். இதுக்கு பேர் தான் நிஷ்காமிய கர்மா. நிஷ்காமிய கர்மானா என்ன? செயலை செய்ய வேண்டும், ஆனால் அந்த செயலுக்கு கிரெடிட்ஸை நம்ம எடுத்துக்கூடாது. ஏன் எடுத்துக்கூடாது? அதானே உண்மை. கை அவன் கொடுக்கலனா இல்லை, கால் அவன் கொடுக்கலனா இல்லை, தலை அவன் கொடுக்கலனா இல்லை, வாழ்க்கை அவன் கொடுக்கலனா இல்லை, விந்துவும் அவனுது, சுரோனிதமும் அவனுது, அவன் இருக்கிற இந்த தமிழ்நாடு அவனுது, இந்தியாவும் அவனுது, பூமியும் அவனுது தான், கிராவிட்டல் ஃபோர்ஸ் அவனுது, எல்லாம் அவனு தான். இதில் எதில் நீங்கள் சொல்லுங்கள்?
எது குருஜி, நீங்கள் இதில் எது நீங்கள் எதை நீங்கள் பண்ணீங்க? சாப்பாடு நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன். மண்ணு யாருது, தண்ணி யாருது? நெல் போடுறதோட உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. நெல் இந்த நேரத்தில் இப்படி வரணும், அப்படி வரணும், இப்படி தண்டு நேராக இருக்கணும், அதை இந்த பூச்சிகள் இப்படி வந்து பாதுகாக்கணும், இந்த பூச்சிகள் சாப்பிடக்கூடாது. இந்த டயக்ராம் இந்த ப்ரூ பிரிண்ட் போட்டது யாரு? அப்புறம் என்ன, நான் செய்தேன், நான் செய்தேன், எதை நீங்கள் செஞ்சீங்க? அறியாமையில் சொல்லிட்டீங்க நான் செய்கிறேன்னு. கொஞ்சோண்டு புண்ணியத்தை சேர்க்கறதுலையும் பில்டப் இதை நான் தான் பண்ணேன். என்னை விட உயர்ந்தால பார்க்கவே முடியாது. அதை கொடுக்கும்போது ஒரு ஒரு இருமாப்போ ஒரு திமுரு வேற. வச்சுக்கப்பா, வச்சுக்க. என்ன இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு புண்ணியம் வந்து பார்த்தீங்கன்னா இறைநிலைக்கு எப்படி கொண்டு போகும்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வள்ளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.